வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டு வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதல் அணியாக திமுக தலைமையிலான கூட்டணி தொகுதி பங்கீட்டை நிறைவு செஞ்சிருக்கு. இந்த கூட்டணியில் அதிகபட்சமாக திமுக 21 தொகுதிகளையும் காங்கிரஸ் 10 இடத்திலும் போட்டியிடுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுலாம் மற்ற கட்சிகளுக்கு முன்னாடியே தொடங்கின திமுகவில் இப்போ தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் திமுக நேரடியாகவும் விசிக மதிமுக போன்ற கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 4 பேர் திமுகவோட உதயசூரியன் சின்னத்திலையும் நின்று ஜெயிச்சாங்க. இந்த நிலையில வர தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியில் போட்டியிட இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுப்புரம், சிதம்பரம் தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கியிருக்கு. கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையத்துக்கு 1 மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அண்ணா அறிவாலயம் வந்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுக கூட்டணியுடனான தொகுதி உடன்படிக்கையில கையெழுத்திட்டாங்க. இதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரியும் சேர்த்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசின காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுது அப்படிங்கறது பத்தி கலந்து பேசி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரசிற்கும் இன்று தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி உட்பட 10 தொகுதிகளை இந்திய தேசிய காங்கிரசிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியிருக்கிறது. 39 தமிழ்நாட்டிலும் புதுவையில் ஒன்றும் 40 தொகுதியும் நாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். The way in which the union government is attacking opposition states, we are all aware of that. The pride of Tamil Nadu, we know that. Every day Modi and the government is trying to attack the pride of Tamil Nadu. Therefore, it is an important thing to fight against this divisive, anti-people, anti-poor government which is ruling in the country. வர நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின தொகுதிகள் போக 21 இடங்களில் திமுக நேரடியாக களமிறங்குது. இது மட்டும் இல்லாம கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திமுகவோட சின்னத்தில் போட்டியிட இருக்காங்க. முன்னதா திமுக தேர்தல் குழுவினரை சந்திச்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தங்களோட கட்சி போட்டியிடுற தொகுதிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டாங்க. தொகுதிகளை அடையாளம் காணுவது குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது. அந்த விவாதம் இன்னும் முற்றுப்பெறவில்லை. அவர்கள் தலைமையோடு பேசி தொடர்ந்து பேசுவதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இன்னும் 1-2 தினங்களில் இது முடிவு காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை மிக இணக்கமானதாக இருந்தது. தமிழ்நாட்டில் பாஜக, அதிமுக அந்த 2 சக்திகளையும் அவங்க தனித்தனியே நின்னா கூட இந்த 2 சக்திகளையும் முறியடிக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு, குறிப்பாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அணிக்கு இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியான பங்களிப்பை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை கோவைன்னு ரெண்டுமே மறுபடியும் கேட்டிருந்தீங்க, அது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சேஞ்சஸ் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை கோவை சொல்றதா ஒரு தொகுதி மட்டும் எந்த தொகுதி தொடர்பு? எந்த தொகுதி எல்லாமே பேச்சுவார்த்தையில இருக்கு, முடிஞ்ச உடனே சொல்லுவோம். இழுபறியே இல்லை. அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணிகள்ல எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கேன்னு இன்னும் எந்த முடிவுக்கும் வராத நிலையில 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் அமைஞ்ச கூட்டணியில பெருசா எந்த மாற்றமும் இல்லாம வர இருக்கிற தேர்தலில் சந்திக்க இருக்கிற நிலையில அங்க தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருக்கு.
இடது வலது மையம்னு எந்த கொள்கை இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க பாஜகவுக்கு வரலாம்னு வித்தியாசமான அழைப்பு ஒன்று விடுத்திருக்கிறாரு அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை. இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையரோட விலக்கல் தொடர்பா அவர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கோவை விமான நிலையத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைய செய்தியாளருங்க சந்திச்சாங்க. அப்போ பேசின அவர்கிட்ட தேர்தல் ஆணையர் அருண் கோயலோட திடீர் ராஜினாமா தொடர்பா செய்தியாளருங்க கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு பதில் சொன்ன அண்ணாமலை, தேர்தல் ஆணையர் என் மாமனா மச்சானா அப்படின்னு கட்டபொம்மன் பட வசனம் மாதிரி ஒரு பதில சொன்னாரு. தெரியாது, தெரியாத இவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்? அவர் என் மாமா இல்லை, மச்சான் இல்லை, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்து சொன்னால் நான் பதில் கருத்து சொல்லலாம். அதிகாரப்பூர்வமாக இதனால தாங்க நான் ரிசைன் பண்ணேன் அப்படின்னா, அவர் எதுவுமே சொல்லாதப்ப நான் எதற்கு பேச வேண்டும்? எனக்கு அதை பற்றி என்ன தெரியுங்கண்ணா? இது அவர் மட்டும் ரிசைன் பண்ணல, இந்தியாவில் பல ஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் ரிசைன் பண்ணுறாங்க, பல பேர் சர்வீஸில் இருக்கிறாங்க. அவங்க ரிசைன் பண்ணால் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றாங்க. இது வந்து இத்தனை ஆண்டு காலமாக 1947 பிறகு நம்முடைய பியூரோக்ரஸியில் இது ஒரு சைக்கிளிக்கல் சேஞ்ச், அவ்வளோதான். மற்றபடி அவர் கருத்து சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் என் மாமாவும் இல்லை மச்சாவும் இல்லை, எனக்கு என்னென்னா தெரியும். இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார். சத்தியமாக தெரியாது தலைவர், நான் நேராக பேசுகிறாள், ஒளிச்சு மறைச்சா பேச போகிறேன், தெரியாது. நாளைக்கு நான் அன்னைக்கு அவர் ஏதாச்சும் பேசுவார், அப்போ என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து பேசின அவர், திமுக கூட்டணியில் இணைந்த கமல்ஹாசனை விமர்சித்ததோடு இடது வலதுன்னு எந்த கொள்கை இருந்தாலும் பாஜகவில் இணையலாம்னு அழைப்பு விடுத்தார். இன்னைக்கு சாமானிய மனிதன் பாரதிய ஜனதா கட்சியோடு வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். படித்தவர்கள், பண்பாளர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லோர். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், மாற்றத்தை விரும்புகிறவங்க பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வாங்க. மையமெல்லாம் இல்லைங்க, மையம் இந்த லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் இல்லை. இன்றைக்கி லெஃப்ட்டு ரைட்டு மையம் எல்லாத்தினுடைய கலவையாக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நம்மோடு வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து மாற்றத்தை செய்வோம். பொதுவாக தங்களை வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்ட கட்சியாக அறிவிச்சிருக்கிற பாஜக, தேர்தல் நேரம்ங்கிறதுனால இடது வலது மையம் போன்ற கொள்கைகளை கலந்த கட்சின்னு சொல்லுதான்னு கேள்வி எழுந்திருக்கு. பாஜகவில் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையே முடியாத நிலையில் மதுரையில் தங்களோட சின்னத்தில் தான் வேட்பாளர் களமிறங்குவார்னு அறிவிச்சிருக்காரு அந்த கட்சியோட மாவட்ட தலைவர். இன்னொரு பக்கம் மனு தாக்கல் செய்யும் நாள், வாக்குப்பதிவு நாள் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்தை முந்தி சொல்லியிருக்காரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர். யார் அவர்னு இப்போ பார்க்கலாம். அதிமுகவை விட்டு பாஜகவும் பாஜகவை விட்டு அதிமுகவும் பிரிஞ்சு வந்ததுலேருந்து ரெண்டு கட்சிகளும் கூட்டணிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிங்க இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கலை. தொகுதி பிரித்ததுக்கப்புறம் எந்த கட்சிக்கு எவ்வளோ தொகுதிங்க ஒதுக்கப்படும்னு அறிவிக்கப்படும். ஆனால் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்கிற மாதிரி மதுரையில் செய்தியாளருங்க கிட்ட பேசின அந்த கட்சியோட மாவட்ட தலைவர் ராஜசிம்மன், மதுரை தொகுதியில் பாஜகவே போட்டியிடும்னு கூட்டணி கட்சி வேட்பாளருங்க போட்டியிட்டா கூட பாஜக சின்னத்தில் தான் போட்டியிடுவாங்கன்னு கட்சி தலைமைக்கு முன்னாடியே சொல்லி இருக்கார். மதுரை பாராளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு தாமரை சிலர் தான் நிற்க போகுது, தாமரை சிலர் தான் நிற்கிறது உறுதி, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுக்கு பாரத தேசத்தில் இன்னைக்கு 543 தொகுதியிலையும் யார் யார் தாமரையை உண்மையிலேயே சுமந்து வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் தான் வரும். இதுதான் நம்ம கூட்டணி கட்சிகளுக்கும் காங்கிரஸ் ஓரளவுக்கு இருக்கும், ஓரளவுக்கு அது கட்சிகள் சின்னங்கள் இல்லாதவங்களுக்கு தாமரை சின்னங்கள். இதுக்கிடையில் சென்னை திருவொற்றியூரில் நடந்த அதிமுக நிர்வாகிகளோட ஆலோசனையில் பேசின அந்த கட்சியோட முன்னாள் எம்எல்ஏ குப்பன், வர 28ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்கிடும், அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடந்துரும்னு தன்னை தேர்தல் ஆணையமாகவே உணர்ந்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் தேதியெல்லாம் இவருக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு கூட்டத்தில் கலந்துகிட்ட அதிமுக நிர்வாகிங்க குழம்பி போய் நின்னாங்க. மகளிர் தினம் அணைக்கு சிலிண்டர் விலையை 100 ரூபாய்க்கு குறைச்சு பெண்கள் சமையல் அறையில் தான் இருக்கணும்னு பிரதமர் மோடி சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு திமுக எம்பி கனிமொழி விமர்சிச்சிருக்காங்க. அசாமில் யானை சவாரி செய்கிற பிரதமரால் பக்கத்தில் இருக்கிற மணிப்பூர் போக முடியலையான்னு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. திமுக மகளிர் மற்றும் தொண்டரணி சார்பாக திண்டுக்கல்ல மகளிர் தின பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் பேசின திமுக எம்பி கனிமொழி, மகளிர் தினத்தோட வரலாறே தெரியாமல் இங்கே பலரும் அதனை கொண்டாடி இருக்கிறதா தெரிவித்தாங்க. சிலிண்டர் விலையை 100 ரூபாய்க்கு குறைச்சிருக்கிறது, பெண்கள்னா சமையல் அறையில் தான் இருக்கணும்னு பிரதமர் சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு விமர்சிச்சிருக்காங்க.
நம்முடைய பிரதமர் இருக்கார்ல, அவரே உலக மகளிர் தினத்துக்கு பெண்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தந்திருக்கக்கூடிய பரிசு என்னன்னா, சிலிண்டர் விலையில 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. மானியம் தரேன்னாரு, என்னென்னவோ சொன்னார், ஆனால் யாருக்கும் மானியம் வரல. இத்தனை வருஷமாக இழுத்தடிச்சிட்டு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி மகளிர் தின பரிசாக 100 ரூபாய் சிலிண்டர் விலையை குறைக்கிறார். ஏன்? பெண்கள் மட்டும்தான் அந்த சிலிண்டரில் பயன்படுத்தி பெண்களுக்கு சமையல் கட்டிலேயே இரு, அந்த சிலிண்டர் தான் உன் சிலிண்டரும் சமையல் அறையும் தான் உன் வாழ்க்கை என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இருக்கார். தொடர்ந்து பேசின கனிமொழி, அசாமுள்ள யானை சவாரி போற பிரதமர் மோடி வன்முறையால கடுமையா பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு ஏன் போய் பார்க்கலன்னு கேள்வி எழுப்புனாங்க. பிரதமர் அசாம் போயிருக்கார், அங்க போய் யானை மேல சவாரி. அதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துவாரகா போனார், அந்த டைவிங் சூட் எல்லாம் போட்டுட்டு தண்ணி கடியில போய் தியானம் எல்லாம் செய்தார். அது அவருடைய நம்பிக்கை, நமக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அசாமுக்கு பக்கத்தில் இத்தனை நாடுகளுக்கு, இத்தனை ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய பிரதமருக்கு இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்கு போவதற்கு மனம் இல்லை. உங்களுடைய ஜாதி அரசியல், மத அரசியல், அதுதான் இன்று மணிப்பூர், இன்று வரை மணிப்பூரிலே நீங்கள் மூட்டிய தீ, நீங்கள் பிரித்தாண்ட அந்த மக்கள் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்வதற்கு வீடு இல்லாமல், உணவில்லாமல், எதிர்காலம் என்னவென்றே தெரியாமல். இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளையும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பாஜகவை வச்சாலும் கூட, பாஜகவோட சொத்துல கால் பங்கு கூட மற்ற கட்சிகளோடது இருக்காதுன்னு, அந்த அளவுக்கு பாஜக ஊழல் செஞ்சிருக்கிறதாவும் கனிமொழி குற்றம் சாட்டினாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு இருக்கிற 4 திசையிலுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலதான் ஆட்டம்பே ஆரம்பம்னு பேசியிருக்காரு ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர் ஒருத்தர். யார் அவரு, அவர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். திமுக ஒரு பக்கம், அதிமுக இன்னொரு பக்கம்னு விருப்ப மனு வாங்கினவங்க கிட்ட நேர்காணல் நடத்துறப்போ, அப்போ நாங்கெல்லாம் என்ன சும்மாவா இருக்க முடியும்னு விருப்ப மனு விநியோகத்தை நடத்தினாங்க ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள். இது தொடர்பா செய்தியாளர்கள் கிட்ட பேசின பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர் புகழேந்தி, வாங்கின விருப்ப மனுவில் பாதி பேரு ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இருக்கிற 4 திசையிலுமே கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. ஒருங்கிணைப்பாளருக்காக ஏகப்பட்ட மனுக்கள் அளிக்கப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். அதே போல 10-10 மாவட்டங்களாக பிரித்து இங்கே கியூலே வரிசையில் நின்று பணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அண்ணன் ஓபி சொல்லுவார். கூட்டணி நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது, 4 திசையிலும் போய்கொண்டிருக்கிறது. எதிரிகள் அப்படியே தவிக்க தவிக்க ஆகியிருக்கிறது. இன்றைய தினம் இந்த கூட்டத்தை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். இதுக்கப்புறம் பேசின JCD பிரபாகர் கிட்டையும் இதே கேள்வியை கேட்க, அவர் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு, இருக்கவே இருக்கு MGR பாட்டுன்னு அதையே பதிலா சொல்லிட்டாரு. ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தொடர்ந்து எதை சொல்லிக் கொண்டு வந்தாரோ, எதை விரும்பினாரோ, எதை நாட்டு மக்கள் விருப்பம் என்றும் தொண்டர்கள் விருப்பம் என்று அறிந்து செயல்பட்டாரோ அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும், காத்திருந்து பாரு ராஜா என்ற பதிலைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப பாஜக கூட்டணியில இருக்கமா இல்லையா அப்படின்னு பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் குழப்பமா இருக்க, இன்னொரு பக்கம் 4 திசையிலுமே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கி இருக்கிறாரு புகழேந்தி. தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி சில கட்சிங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. அப்படி சென்னை திருவொற்றியூர்ல பரப்புரையை தொடங்கிய திமுகவினர் மயிலாட்டம் பறையாட்டத்துடன் திமுக அரசின் நலத்திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்டுட்டு வராங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
இந்திய தேர்தல் ஆணையர் அருண்கோயலோட பதவி விலகல் பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறதா? திமுக எம்பி தயாநிதிமாறன் சந்தேகம் தெரிவிச்சிருக்கார். திமுக கூட்டணியினர் எச்சரிக்கையா இருக்கணும்னும் அவர் தெரிவிச்சிருக்கார். பாஜக அரசு வந்த பிறகு இருந்த மூணு பதில் ரெண்டு பதில் தான் வச்சுட்டாங்க, தலைமையை வச்சுட்டாங்க. அதில் சீனியர் யாரு தான் இப்போ கோயில் அவர்கள் இருந்தார்கள். ஏன் அடுத்து இந்த வருந்த வாரத்திலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகிறது, ஆனால் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இப்பொழுது என்ன பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் இது எழுப்புகிறது. ஏன் ராஜினாமா செய்தார், எந்த நெருக்கடியில் ராஜினாமா செய்தார்? சரி, அவர் ராஜினாமா செய்தார் என்றால் அடுத்தபடியாக எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு இணை செயலாளர் தான். அப்போ என்னாவது அவர் தானாகவே தலைமை செயலாளராக மாறினார். அப்பொழுது அவரை கட்டுப்படுத்துகின்ற உன் அடுத்து இரண்டு இணை செயலாளர்கள் இல்லை. அப்பொழுது சர்வாதிகாரமாக அவர் செயல்படுவார், அவரை தட்டி கேட்க யாராலும் முடியாது. அப்பொழுதுதான் இது முழுக்க முழுக்க மோடியின் சூழ்ச்சி, அமித்ஷாவின் சூழ்ச்சி. அப்பொழுது தேர்தலை ஒழுங்காக நடத்துவார்களா? ஏனென்றால் ஏற்கனவே வந்து மக்கள் மனதிலே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது அதிகமான சந்தேகங்கள் வந்திருக்கிறது. இவர் பாஜக எங்க இருந்தால் ஜெயிக்க வெற்றி பெறுகிறார்களே, அந்த வெற்றி உண்மையான வெற்றியா இல்லை செயற்கையான வெற்றியா போலியான வெற்றியா என்ற சந்தேகங்கள் வருகிறது. ஆகையால் தோழர்களே, இந்த தேர்தல் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தலைமையே சரியில்லை, தேர்தல் ஆணையமே சரியில்லை. சரியில்லாத போது நாம் எச்சரிக்கையுடன் இருந்தால்தானே நம்ம கண்டிப்பாக 40 தொகுதி நாம் தான் வெற்றி பெறுவோம். ஆனால் அந்த வெற்றியை ஏமாற்றுகின்ற வேலையிலே பாஜக இறங்கிவிட்டது, இறங்கிவிட்டது சொல்லி தலைவர் தளபதிக்கு நாம் தருகின்ற சிறந்த பிறந்தநாள் பரிசு 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிக்கு தான் வெற்றி பெற வேண்டும். விலைவாசி உயர்வு மணிப்பூர் விவகாரத்தில் தொடங்கி தேர்தல் ஆணையர் ராஜினாமா வர எதிர்கட்சிகள் தினந்தனும் புதுசு புதுசா நிறைய பிரச்சனைங்க தொடர்பாக கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஆனால் நாட்டோட பல பகுதிகளுக்கு போகிற பிரதமர் மோடி நீருக்கடியில் பூஜை, யானை மேலே சவாரி, சூலாயுதத்துடன் போசுன்னு அவர் பாணியில் ஏதாவது செஞ்சு தனி கவனத்தை பெற்று வராரு. தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சித்து எதிர்கட்சிங்க தேர்தல் பரப்புரையை செய்வாங்க. அதே சமயம் தங்களோட ஆட்சியில் செயல்படுத்தின நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி ஆளுங்கட்சிக்காரங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. இதுதான் வழக்கமாக இருக்கிற நடைமுறை. ஆனால் எப்பவும் என் வழி வித்தியாசமான வழின்னு போகிற பிரதமர் மோடி தேர்தல் நெருங்குற நேரத்தில் பல வித்தியாசமான கெட்டப்களில் வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகிட்டு இருக்காரு. கடந்த மாதம் 25ஆம் தேதி குஜராத்தோட துவாரகாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக போன பிரதமர் மோடி கடலுக்குள்ளே மூழ்கினதாக நம்பப்படுற கிருஷ்ணர் கோயிலை வழிபட்டார். இதுக்காக ஸ்கூபா டைவிங்னு சொல்கிற ஆழ்கடல் நீச்சல் வீரர்களோட உடையில அரபிக்கடலுக்குள்ள மூழ்கி வழிபட்ட வீடியோவையும் அவர் வெளியிட்டார். வாரிகா ஜி கே தர்ஷன் கியே, ஆஜ் ஜப் மை கெஹரே சமுத்ர கே பீதர் வாரிகா ஜி கே தர்ஷன் கர் ரஹா தா, மை புராதன் வஹி பவ்யதா வஹி திவ்யதா மனோ மன் அனுபவ் கர் ரஹா தா. இதேபோல அசாமுக்கு சுற்றுப்பயணம் செஞ்ச அவர் காசிரங்கா தேசிய பூங்காவில் யானை சவாரி செஞ்சாரு. கையில் கேமராவோட யானை மேலே அவர் சவாரி செஞ்ச வீடியோ இணையத்தில் வைரலாச்சு. இந்த நிலையில் காசிக்கு சென்ற அவர் விஸ்வநாதர் கோயிலில் பூஜை செஞ்சாரு. வெளியில வந்த அவரை பார்க்க நின்ன பாஜக தொண்டர்களுக்கு கையில சூடாயுதத்தை ஏந்தி நின்னபடி போஸ் கொடுத்தாரு. शिव भक्त के रूप में ये देखिए ये तस्वीरें अद्भुत हैं. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.